கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா பிப்ரவரி 11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களா? ஆனால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. மத்தேயு 5:11-12. எதிர்ப்பும் துன்பமும் தேவனுடைய ஊழியத்தில் இன்றியமையாதவை. இவைகளை தேவ மனுஷன் பொறுமையோடு நேர்மையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை ஏற்க மறுப்பவர்கள் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வழிகளிலே விடப்படுகின்றனர். இதனால் அவர்களுக்கு வரக்கூடிய சிலாக்கியத்தை இழந்து இரட்சிப்படைய மாட்டார்கள். நமது இரட்சகரான இயேசு தமது ஊழிய காலத்திலே பெற்ற எதிர்ப்புகளும் பாடுகளும் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளன. அவரை போல நாமும் பாடுகளை எதிர்ப்பையும் அவர் ஊழியத்திலே அனுபவிக்கவே தேவன் விரும்புகிறார். ஒருவன் கிறிஸ்துவனாக இருந்தால் அவன் பாடுபட வேண்டும். அனுதினமும் தன் சிலுவையை பாடுகளை சுமந்து திரிய வேண்டும். பிலிப்பர் 1:29-30 என்பதே. ஆமென்.